நமஸ்காரம். நமக்கு உடம்பு சரியில்லை என்றால் வைத்தியரிடத்தில் போகிறோம். டாக்டர் டயக்னைஸ் பண்ணுவார், இந்த வியாதின்னு கண்டுபிடிப்பார், மருந்து கொடுப்பார், வியாதியை சரிப்படுத்துவார். இதெல்லாம் டாக்டர் செய்யும் தொண்டு, அவருடைய பணி. அதே சமயம் இதே வியாதியால் துன்புறும் மற்ற நோயாளிகளும் இருப்பார்கள். அதில் பல பேர் சரியாக போனவர்கள் இருப்பார்கள். அவர்களிடத்தில் பேசினாலும் நமக்கு ஒரு நம்பிக்கை வரும். அவர்களால் நம்ம வியாதி எதுன்னு கண்டுபிடித்து சொல்ல முடியாது, மருந்து கொடுக்க தெரியாது, வியாதியை குணப்படுத்த அவர்களுக்கு தெரியாது. ஆனால் இந்த வியாதியை நாம் அவரிடம் பகிர்ந்து கொண்டவுடன், அதற்கு இந்த வைத்தியர் நல்ல வைத்தியர், நான் அவரிடம் போனேன் சரியாக போயிற்று என்று சொல்லுவார்களா இல்லையா? அதோடு பயப்படாதே, எனக்கும் இதெல்லாம் படுத்தித்து, ஆனால் இப்படி செய்தேன், வியாதி குணமானது என்று நமக்கும் ஒரு தைரியம் சொல்லுவார்கள், நம்பிக்கை ஊட்டுவார்கள். அதேபோல் தைரியமான நோயாளிகளிடத்தில் செல்ல வேண்டும். பெரிய வியாதியெல்லாம் எதுவும் இல்லாவிட்டாலும் சின்ன விஷயங்களுக்கே மிகவும் அஞ்சி இருப்பவர்களும் உண்டு. நான் அவர்களை பற்றி சொல்ல வரவில்லை. தைரியம் உள்ளவர்கள், இந்த வியாதியை பற்றி தெரிந்தவர்கள், யார் சரியான வைத்தியர் என்றும் புரிந்தவர்கள், இதுதான் நமக்கு போன்ற நோயாளிகள் நமக்கு செய்யும் உதவி. இது எதற்கு சொன்னேன் என்றால், இந்த சம்சாரமே ஒரு பெரிய நோய், பிறப்பு இறப்பு எனும் சுழல். அவரவருக்கு நம்மேல் இருக்கும் கோபம், தாபம், பொறாமை எத்தனையோ, அது தவிர மனதுக்கு வரக்கூடிய எத்தனையோ கிளேசங்கள், சஞ்சலங்கள், அதனுடைய வியாதிகள், இது எல்லாத்தையும் இந்த சம்சாரங்கிற நோயை யார் போக்க முடியும்? மருத்துவ நாயன் என்ன மாமணி வண்ணான்னு ஆழ்வார் கூப்பிடுகிறார். பகவானே, நீதான் மருத்துவன், இந்த வியாதியை நீதான் போக்கிக் கொடுக்க வேண்டும். தீர் மருந்தின்னே என்ன நம்மாழ்வார், மருந்தே இல்லாமல் ஆர் மருந்தினி ஆகுவார், யார் மருத்துவர் ஆகுவார், வேறாரும் இல்லை என்று பெருமானையே சொல்லுகிறார். செக்கிலிட்டு திரிக்கும் ஐவர், நம்ம இந்த வியாதியில் பிடித்து தள்ளுவது ஐம்புலன்களே, இதிலிருந்து வெளியே கொண்டு வருவது பெருமானே. ஆனால் நம்முடைய சம்சாரங்கிற நோயை பகவான் தான் போக்கியாக வேண்டும். ஆனால் அதே சமயம் சில நம்பிக்கை உள்ள, உறுதியான, தைரியமான நோயாளிகள் உள்ளார்கள். அவர்கள் இந்த நோயிலிருந்து சரியாகி வெளியே வந்தவர்கள். அவர்கள்தான் ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும். அவர்களுடைய பாசுரங்களால் என்ன பயன் என்று நினைப்போம், மிகுந்த பயன் உள்ளது. எப்படி ஒரு அடுத்த நோயாளி இன்னார்தான் சரியான வைத்தியர்னு காட்டுவாரோ, அதே போல் இவர்களும் இதற்கு சரியான வைத்தியர் பகவான் தான் சொல்லுவார்கள். எப்படி சக நோயாளி இந்த நோய் என்னென்ன படுத்தும்னு சொல்லுவார்களோ, அதை போல் இவர்களும் நமக்கு சொல்லி ஜாகிரதப்படுத்துவார்கள். கடைசியாய், இந்த நோயிலிருந்து விடுபட்டு வெளியே வந்தேன் என்று சொல்லுவது தானே நமக்கு நம்பிக்கை அளிக்கிறது. அதைத்தானே நோயாளி செய்கிறார். அதை போல ஆழ்வார்களும், பெருமான் எனக்கு இந்த நோயை போக்கினார், வெளியே வந்து விட்டேன், அப்புறம்தான் நிம்மதியாயிற்று, அதையும் சொல்லுவார்கள். இன்னும் கடைசியா ஒன்று சொல்லுவார்கள், இந்த நோய் ஒரு தடவை வந்துவிட்டு போயிருக்கிறது, ஆனால் இன்னென்ன தப்புகள் எல்லாம் பண்ணீர்கள் என்றால் திரும்ப வரும், ஜாகிரதே என்று மற்ற நோயாளிகள் நமக்கு ஜாகிரதப்படுத்துவார்கள். அதைப்போல ஆழ்வார்களும், ஓ பெருமானுடைய அருளாலே இந்த நோய் போயிற்று, இன்னும் கொஞ்ச நாள் இருப்போம், அப்புறம் முக்தி அடைவோம் என்று அஜாகிரதையாக இருந்துவிட வேண்டாம். இந்த சம்சாரத்தில் இருக்கும் நாள் வரைக்கும் எது வேணும்னாலும் தலைகுப்புற விழுந்து விடுவோம், படுகுழியில் தள்ளும், நோய் திரும்ப வரும், இன்னென்ன விஷயத்தில் ஜாகிரதையாக இருங்கள் அப்படின்னு நமக்கு சொல்லிக் கொடுப்பார்கள். அதனால் ஒரு பக்கம் மருத்துவருடைய உதவி, மற்றொரு பக்கம் தைரியமான சக நோயாளிகளின் உதவி, அதேபோல் இந்த நோயிலிருந்து வெளியே வந்தவர்களுடைய நல்ல செய்தி பகிர்தல், இது இத்தனையுமே நமக்கு உபயோகப்படும்.
அதே போலத்தான் பகவான் சம்சாரம் என்ற நோயை போக்குறார். கூட இருக்கும் ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் இந்த நோயை பற்றின தகவல்களை சொல்லி சரியான மருத்துவரை அடையாளம் காட்டி நோய் வந்து போனவர் எங்கு ஜாகிரதையாக இருக்க வேண்டும் என்றும் சொல்லிக் கொடுப்பார்கள். அதனால்தான் அவர்களுடைய உபதேசங்கள், பாசுரங்கள், ஸ்லோகங்கள் மிக முக்கியத்துவம் வாய்ந்தவை, இன்றியமையாதவை. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. வேலுக்குடி ஸ்ரீ உவே கிருஷ்ணன் சுவாமி வழங்கும் ஸ்ரீமத் பாகவதம் விளக்கவுரை என்னும் தொடர் உபன்யாசத்தை தினமும் உங்கள் மொபைலில் கேட்டு பயன்பெற கிஞ்சித் என் பணி என்னும் ஆப்பை டவுன்லோட் செய்து கொள்ளவும்.